குடமிளகாய் சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: உளுந்தம்பருப்பு ஒரு கைப்பிடி, புளி, நெல்லிக்காய் அளவு, வெங்காயம் ஒன்று, குடமிளகாய் ஒன்று, பச்சை மிளகாய் ரெண்டு, சிகப்பு மிளகாய் ரெண்டு, 4 பல் பூண்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் 2 கரண்டி, எண்ணெய் சூடானதும் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு 2 வத்தல், 2 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, புளி. முதல்ல அதை போட்டு வறுத்துக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சே பண்ணலாம். உளுந்தம்பருப்பு செவக்க வறுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு குடமிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். குடமிளகாய் லேசாக வதங்கினதும் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் குடமிளகாய் நல்லா வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வதக்கின பொருட்கள்லாம் நான் மிக்சியில் போட்டு வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். இதை அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போது தாளிச்சிடலாம்.